காலை வணக்கம். முதல்ல நீங்க கொடுத்த முன்னெச்சரிக்கையில ரெட் அலர்ட் வாபஸ் ஆயிடுச்சு, அதனால எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறோம். நம்ம இப்போது இந்திய வானிலை ஆய்வு மையம், அதாவது மூன்று நிலைகளில் உங்களுக்கு இப்போ நம்ம பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் நாம் செய்திகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறோம். முதலில் நம்முடைய வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை செய்திகள், கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து லூபான் என்ற புயலாக ஓமன் கடற்கரை நோக்கி நகரும். வங்கக்கடலின் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகியுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரிசா கடற்கரையை அடையும். அதுக்குரிய பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரெண்டு விதமான பிக்சர்ஸ் இதில் இருக்குது. இது நமக்கு கொடுத்துருக்கிற எச்சரிக்கைக்கான அந்த அறிவிப்பு. ஒடிசா இதை நோக்கி நகரக்கூடிய படமும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் டைலூட் ஆகி அது அந்த இதில் நிலையில் இருக்குது. அப்படி டைலூட் ஆச்சுன்னு சொன்னால் அதனுடைய திசை மாறக்கூடும். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி வந்து என்ன எச்சரிக்கை செய்தி என்று சொன்னால், ஒடிசா கடற்கரை நோக்கி நகரும் என்கிற செய்தி. அதற்கான இந்த சேட்டலைட் புகைப்படத்தை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக மாறி நிலை வந்து மண்டலமாக மாறும், அது மாறி தான் அதனுடைய இது. ஓகே பிரதர், ஓகே பிரதர், ஓகேவா? சும்மா என்னது தெரியும், என் முகம் தெரியும் இல்லை, இதை மட்டும் தெரிஞ்சா போதும், படம் மட்டும் தெரியும். ஓகே ஓகே ஓகே. மீனவர்கள் யாரும் வடக்கு அரபிக்கடல் மற்றும் தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலில் உள்ள மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இப்போது நம்ம இந்த ஆண்டு இப்போ நமக்கு ரெட் அலர்ட் இந்த முன்னெச்சரிக்கை இதெல்லாம் கொடுத்துருந்தோம். 1/10/2018 முதல் 7/10/2018 வரை இந்த வாரங்களில் எங்கெங்கே நமக்கு மழைப்பொழிவு கூடுதலாக இருந்தது? திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், நீலகிரி, அரியலூர், விழுப்புரம், தேனி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னை, புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பூர், திண்டுக்கல், சிவகங்கை, கன்னியாகுமரி, ஈரோடு, திருவள்ளூர், விருதுநகர், பெரம்பலூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் வேலூர் ஆகிய 29 மாவட்டங்களில் இயல்பை காட்டிலும் கூடுதலாக மழைப்பொழிவு நமக்கு கிடைத்துள்ளது. அதே போல 1/10/2018 முதல் 7/10/2018 வரை நமக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழையளவுடைய விவரம் 35.4 மில்லிமீட்டர் தான் நமக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழைப்பொழிவு விவரம். ஆனால் பெய்த மழையளவு 82 மில்லிமீட்டர், இயல்பை காட்டிலும் 132% மழைப்பொழிவு நமக்கு கூடுதலாக உள்ளது. இப்போ இதற்காக நாம் எடுக்கப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில 32 வருவாய் மாவட்டங்களிலும் நம்முடைய கண்காணிப்பு அலுவலர்கள் ஃபீல்டில் நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று நேரடியாக சென்று பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோல மொத்த நிவாரண முகாம்கள் 6812 நிவாரண முகாம்கள் தயார் நிலையிலே இருக்கிறது, பயன்பாட்டிற்கு தயார் நிலையிலே இருக்கிறது. அதிலே பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் 121, அந்த பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும், அது 121, 6691 பிற நிவாரண முகாம்கள். இந்த மேற்கண்ட நிவாரண முகாம்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்ம இந்த வடகிழக்கு பருவமழைக்காக தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். மக்கள் எப்போது வேண்டுமானாலும் தாழ்வான பகுதியிலிருந்து அந்த நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிடங்க
மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்ட மூத்த இந்திய ஆட்சி பணியாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களுக்கு சென்று ஆயத்த பணிகளை கண்காணித்து மேற்பார்வையிட்டு வருகின்றார்கள். அதேபோல நம்ம இடத்துல 662 பல்துறை அலுவலர்களை கொண்ட மண்டல குழுக்கள் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறோம். ஏறத்தாழ நம்முடைய பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் என்று 4 நிலைகளில் நாம் 4399 இடங்கள் நாம் கண்டறிந்தது. அதற்காக ஒரு 662 குழுக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஒரு குழுவிற்கு 30 நபர்கள் அடங்கிய 5 மத்திய பேரிடர் மீட்பு குழுக்கள், நீங்கள் ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டிருந்தீர்கள், அவர்கள் கீழ்கண்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி அங்கே பணியாற்றுகிறார்கள். கோயம்புத்தூர் ஒரு டீம் போயிருக்காங்க, மதுரையில் ஒரு டீம் இருக்காங்க, நீலகிரியில் ஒரு டீம் இருக்காங்க, கன்னியாகுமரியில் 2 டீம் இருக்காங்க, சென்னையில் 2 டீம் இருக்கிறாங்க. இந்த 7 டீம் வந்து அங்கேயே இருக்கிறாங்க. இந்த கனமழையினுடைய எச்சரிக்கையை பொறுத்து அவர்களை திரும்ப அழைப்பதா அங்கே இருப்பதா என்பதை நம்முடைய கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் நம்முடைய தலைமை செயலாளருடைய வழிகாட்டுதலை பெற்று அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். பட் அவர்கள் தற்போது வரை அந்தந்த மாவட்டங்களில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், கடலுக்கு சென்ற படகுகளின் எண்ணிக்கை 646 கணிக்கப்பட்டிருக்கிறது. கரைக்கு திரும்பிய படகுகளின் எண்ணிக்கை 514. மீதமுள்ள 132 படகுகளில் தகவல் கம்யூனிகேஷன் சேர்ந்த படகுகளின் எண்ணிக்கை 86. அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம், அவங்க சேஃபராக திரும்பி வந்துடுவாங்க. அது இருக்கு. தகவல் தெரிவிக்க வேண்டிய படகுகளின் எண்ணிக்கை 46, இன்னும் அவங்களுக்கு வந்து டு பி கம்யூனிகேட்டட். அதில் 15 தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த படகுகள், 15 மட்டும்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த படகுகள். மற்ற இதெல்லாம் வந்து அதர் ஸ்டேட்ஸ், நியரஸ்டாக இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கிறாங்க. இப்போ தகவல் தெரிவிக்க வேண்டிய படகுகளில் உள்ள மீனவர்களின் உத்தேச எண்ணிக்கை ஒரு படகுல எவ்வளோ பேர் போயிருக்கிறாங்கன்ற அடிப்படையில் ஏறத்தாழ 509 பேர்களுக்கு நாம் அந்த தகவல் தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது. மேற்கண்ட மீனவர்களுக்கு நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பு அலுவலர்களும் இந்திய கடலோர காவல்படை, இந்திய கடற்படை, சரக்கு கப்பல் மற்றும் எம்ஆர்சிசி மூலம் தகவல் தெரிவிக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மீன்வளத்துறை அவருடைய செயலர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இதில் முக்கியத்துவம் கொடுத்து பணிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். மேற்கண்ட மீனவர்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து சென்றிருக்கலாம் என்கிற ஒரு ஆய்வை நாம் விசாரணையை மேற்கொண்டு அதை கொச்சி கடற்கரையிலிருந்து 50 கடல் மைல் தொலைவிற்கு அப்பால் இருக்கலாம் என்ற ஒரு அசஸ் பண்ணியிருக்கிறோம். அதேபோல் லட்சத்தீவில் உள்ள மஞ்சப்பாறை மீன்பிடி பகுதியில் இருக்கலாம் என்கிற ஒரு அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ரத்னகிரி கடற்கரை அருகில் இருக்கலாம், தென்மேற்கு அரபி கடற்கரை பகுதி, மங்களூர் கடற்கரையிலிருந்து மேற்கு திசையில் 400 கடல் மைல் தொலைவில் குளச்சல் கடற்கரையின் தென்மேற்கு பகுதி. இது மீன்வளத்துறை நம்முடைய இந்த கப்பற்படையெல்லாம் அவங்களுடைய உதவியோடு இந்த அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நோக்கி அவங்களுடைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஒரு வாரம் இப்போ மழை பெஞ்சிச்சு இல்லையா, அதில் எங்கெங்கே பாதிப்புகள் இருந்ததுன்ற புள்ளி விவரங்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டத்தில் உள்ள ஒயாண்டிப்பட்டி என்ற பகுதியில் 12 வீடுகளுக்குள்ளே வெள்ள நீர் புகுந்தது. பாதுகாப்பு கருதி தாழ்வான பகுதியில் வசிக்கும் 200 நபர்கள் நிவாரண முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வட்டம் ஆண்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள தனலட்சுமி நகர் பகுதியில் 70 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. அப்பகுதியில் உள்ள 148 மக்களை பாதுகாப்பாக நிவாரண முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு நிவாரண முகாமில் உள்ள மக்கள் தற்போது வீடுகளுக்கு திரும்பி சென்று விட்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் தெற்கு தோட்டம் சத்தியாநகர் காலனியில் 20 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. அப்பகுதியில் உள்ள 30 மக்களை பாதுகாப்பாக நிவாரண தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.